புதிதாக 13,451 பேருக்கு கொரோனா. ஒரே நாளில் 585 பேர் உயிரிழப்பு. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு சரிந்து வருகிறது. இதன்படி நேற்று 12,428 பேருக்கு பாதிப்பு பதிவான நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 13,451 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 13,451 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 3,42,15,653 அதிகரித்துள்ளது. அதேபோல் தொற்று பாதிப்புகளுக்கு ஒரே நாளில் 585 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 455,653 உயர்ந்துள்ளது. இதன் மூலம் உயிரிழப்பு விகிதம் 1.33% உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து 14,021 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் தொற்று பாதிப்புகளுக்கு ஒரே நாளில் 585 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 455,653 உயர்ந்துள்ளது. இதன் மூலம் உயிரிழப்பின் விகிதம் 1.33% உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பிலிருந்து 14,021 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,35,97,339 உயர்ந்துள்ளது. இதன் மூலம் குணமடைவோரின் விகிதம் 98.19% உள்ளது. மேலும் நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு தற்பொழுது 1,62,661 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் இதுவரை கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 55,89,124 கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியாவில் கொரோனா பாதிப்பை கண்டறிய நேற்று ஒரே நாளில் 13,05,962 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தம் 60,32,07,505 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது.